ஐபிஎல் 2022 ஸ்பின்னர்ஸ் கவுண்ட் டவுன் எந்த அணிக்கு இருக்கிறார்கள் பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ்? அஸ்வின் செஹல் டுவோக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸா? ஆல்ரவுண்டர்ஸ் ஸ்பின்னர்களாக இருக்கும் அணி எது? ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் வீக்காக இருக்கிறதா சாம்பியன் அணி? ஐபிஎல் 2022 டிசிஎன் ஸ்பின்னர்ஸ் கவுண்ட் டவுன், இது டிசிஎன் அனாலிசிஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2022 டிசிஎன் கவுண்டவுனா வெற்றிகரமாக ஓப்பனர்ஸோட ஆரம்பிச்சாச்சு. எதிர்பார்த்ததை விட கூடுதல் வியூஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்மோஸ்ட் 1000 பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், சிம்பிள் ரீசன், இன்னைக்கு தேதியில் யூடியூப்பில் தமிழில் ஒரு கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய செலிபிரிட்டிஸ் சேனல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணால் அது ரெண்டு வீடியோவை அப்லோட் ஆகுது. எப்படிதான் பார்த்தா, கவுண்ட் டவுன் கான்செப்டை மட்டும் இல்லாமல் தம்ப்நெயில், வீடியோவோட பேக்ரவுண்டுன்னு எல்லாத்தையும் கலர் ஜெராக்ஸ் எடுத்துடுறாங்க. நானே இந்த கவுண்ட் டவுன் கான்செப்டை ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ஸ்லேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தேன். இதே மாதிரி கவுண்ட் டவுன் வீடியோ யார் வேணாலும் போடலாம், ஆனால் நான் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டு, அதே ஃபாண்ட்டு, அதே கலர்னு தம்ப்நெயிலோட போட்டால் என்ன தான் பண்ணுறது? அவங்களோட கண்டென்ட்டை விட நம்ம தம்ப்நெயில் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க என்னவோ. சரி, எதுக்காக இந்த புலம்பல்னா, ஒரு சேனலாக நம்ம க்ரோ ஆக இந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ், ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஜாயின் பட்டன் நம்ம சேனலுக்கு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போதே எனேபிள் ஆனாலும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேறு வீடியோ, மெம்பர்ஸ்க்கு வேறு வீடியோன்னு போடக்கூடாதுன்னு தான் அந்த ஜாயின் பட்டனை இப்போ வரைக்கும் நான் எனேபிள் பண்ணலை. அதுக்காக நீங்கள் எனக்கு கைமாறாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும். ரொம்ப நெஞ்சனைக்கிட்டமோ. சரி, குயிக்காக கவுண்ட் டவுன் க்ரைட்டீரியா அண்ட் டிசிஎன் குவிஸ் கொஷினை பார்த்துட்டு கவுண்ட் டவுன்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்பின்னர்ஸ் கவுண்ட் டவுனில் நான் ரெண்டு விஷயத்தை தான் மெயின் க்ரைட்டீரியாவாக வச்சிருக்கிறேன். பிளேயிங் லெவனில் ஆடுற ரெண்டு மெயின் ஸ்பின்னர்ஸ், அவங்க ரெண்டு பேரும் அஸ்வின் செஹல் மாதிரி பியூர் ஸ்பின்னர்ஸாகவும் இருக்கலாம், ஜடேஜா மொயின் அலி மாதிரி ஆல்ரவுண்டர்ஸாகவும் இருக்கலாம். பட் பிளேயிங் லெவலில் இருக்கிற அதிக ஓவர் போலிங் போடும் ஸ்பின்னர்ஸ் தான் மெயின் க்ரைட்டீரியா. தென் ஆப்வியஸ்லி பேக்கப் ஆப்ஷன்ஸ், இவ்வளோ தான் க்ரைட்டீரியா. சரி, டிசிஎன் குவிஸ் கொஷினை குயிக்காக சொல்லிடுறேன். விராட் கோலி விரைவில் தன்னுடைய 100th டெஸ்ட் மேட்ச் ஆட இருக்கிறாரு. அதில் தன்னோட 71st 100 அடித்தா செமையாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தன்னோட 100th டெஸ்ட் மேட்ச்சில் கோலி செஞ்சுரி அடித்தா அவர் ஒரு எலைட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவார். பட் இன்றைக்கான கேள்வி என்னன்னா, தன்னுடைய 100th டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் 100 அடித்தா ஒரே பிளேயர் யார்? க்ளூ, அவர் ஐபிஎல்ல கோச் ஆகவும் இருக்கிறாரு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ என்ன ஆன்சர் சொல்கிறேன், ஆஸ் யூஷுவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 10th பொசிஷனில் இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். டே, நீ மும்பை சொம்பாச்சே, எப்படி மும்பைக்கு 10th பிளேஸ் கொடுத்தேன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நான் மும்பை சொம்பும் இல்லை, இந்த இயர் எம்ஐயோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இம்ப்ரெசிவாகவும் இல்லை. இவங்களோட ஸ்பின் ஆப்ஷன்ஸ் மயங்க் மார்க்கண்டே, முருகன் அஸ்வின், சஞ்சய் யாதவ், திலக் வர்மா, ரித்திக் ஷோக்கின், ராகுல் புத்தி, டெவால் பிரேவிஸ் மற்றும் ஃபேபியன் ஆலன். தலைவர் கைரன் போலாடு கூட ரீசெண்டாக ஹாஃப்ஸ்பின் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ யாருக்கு தெரியும், அவர் கூட இந்த சீசன் ஸ்பின்னராக விளையாடலாம். போலாடு ஹாஃப்ஸ்பின் போட்டாரா அப்படின்னு ஷாக் ஆகிறீங்களா? அப்போ நீங்கள் டிசிஎன் ஷார்ட் வீடியோஸை பார்க்குறதுலே நடத்தும். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் லிங்கை தரேன், மறக்காமல் பாருங்கள். மும்பையை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனில் திலக் வர்மா ஆடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஆஸ் அன் ஆல்ரவுண்டராக முருகன் அஸ்வின், சஞ்சய் யாதவ் அண்ட் மயங்க் மார்க்கண்டேல ஒருத்தர் ஸ்பின் அட்டாக்கை லீட் பண்ணுவாங்க. மூணு பேருமே ஐபிஎல்ல டாப் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது மும்பையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பின்னர் கூட இல்லை. ஸோ அவங்களுக்கு 10th பிளேஸ் தான். 9th இடம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு. இவங்களோட மேஜர் ஸ்பின் போலிங் ஆப்ஷன்ஸ் அக்ஷர் பட்டேல், லலித் யாதவ், பிரவீன் தூபே, விக்கி ஆஸ்ட்வால் மற்றும் குல்தீப் யாதவ். இதில் அக்ஷர் பட்டேல் இந்தியன் டீம் காடி இருக்கிறாரு. ஐபிஎல்ல ரெகுலர் பிளேயர், பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலைனாலும் எக்கனாமிக்கலாக சூப்பராக போடக்கூடிய போலர். லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் அஸ்வினோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணார். பட் இந்த இயர் அவருக்கு பார்ட்னராக ஒரு பிளேயர் விளையாண்டா லலித் யாதவ், பிரவீன் தூபே, விக்கி ஆஸ்ட்வால் ஆர் குல்தீப் யாதவாக தான் இருக்க முடியும். இன் ஹிஸ் ஸ்பீக், குல்தீப் ஒரு சூப்பரான போலர். அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், குல்தீப் லெஃப்ட் ஆம் சைனமேன், நல்ல காம்பினேஷன் தான். பட் லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாக குல்தீப்போட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். லலித் யாதவ், பிரவீன் தூபே, விக்கி ஆஸ்ட்வால்னு மற்ற ஸ்பின்னர்ஸ் ஐபிஎல்ல ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ குல்தீப் பழைய குல்தீப்பாக மாறுற வரைக்கும் டிசிக்கு 9th பிளேஸ். 8th இடம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. இவங்களுக்கும் டிசிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கே எப்படி அக்ஷர் பட்டேலோ அதே மாதிரி இவங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, டிபெண்டபிள் ஸ்பின்னர், இந்தியன் இன்டர்நேஷனல். டிசியில் வாழ்ந்து கேட்ட குல்தீப் யாதவ்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வாழ்ந்து கேட்ட ஸ்ரேயாஸ் கோபால். ஒரு காலத்தில் ஆர்ஆரில் எப்படி இருந்த பங்காளினி அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஜெகதீஷா சுச்சித் அங்கொன்னும் இங்கொன்னுமா மேட்சஸ் ஆடி இருக்கிறாரு. அபிஷேக் ஷர்மானு பிளேயிங் லெவலில் இருக்கிற ஆல்ரவுண்டர், டீசெண்டாக போடக்கூடியவர். அப்துல் சமதை தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரைமரி ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர், தென் அபிஷேக் ஷர்மா, ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் சுஜித்னு ஓரளவுக்கு பேக்கப்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம டிசிஎன் ஸ்பின்னர்ஸ் கவுண்ட் டவுனில் 8th பிளேஸ். 7th இடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இவங்க பிளேயிங் லெவனில் 3-4 ஸ்பின்னர்ஸ் வரைக்கும் கூட ஆட வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே டீசெண்டான ஐபிஎல் பிளேயர்ஸ்.
மெயின் ஆப்ஷன் ஆப்வியஸ்லி வனிந்து ஹசரங்கா பெரிய பிரைஸ்டாக கூட உள்ளே வராரு. இன்டர்நேஷனல் டி ட்வெண்ட்டிஸில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஸோ டீசென்டான சாய்ஸ். தென் கிளென் மேக்ஸ்வெல், மஹிபால் லாம்ரார் அண்ட் ஷாவாஸ் அஹமதுன்னு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கிறாங்க. இந்த மூணு பேருமே பிளேயிங் லெவலில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் மேக்ஸ்வெல் லாஸ்ட் டூ சீசன்ஸாக ஓகேவாகவே போட்டிருக்கிறாரு. டிசிஎன் எஸ்ஆர்எச்சில் அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர்னு டாப் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க, ஆவரேஜான பேக்கப்ஸ். இங்கே ஹசரங்கா இன்னும் ஐபிஎல்ல அக்ஷர் மற்றும் வாஷியோட பர்ஃபார்மன்ஸஸை கொடுக்கல, பட் சப்போர்ட்டிங் காஸ்ட் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. தட் இஸ் அவங்க எல்லாருமே பிளேயிங் லெவன்லையும் மோஸ்ட்லி ஆடுவாங்க. மீனால் ஆள மறந்துட்டோம் பாருங்க, நம்ம டிராஃபி கலெக்டர் கரண் சர்மாவும் இருக்கிறாரு. ஸோ ஆர்சிபி ஹேஸ் அ டீசென்ட் ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கு நம்ம கவுண்டவுனில் செவன்த் ஸ்பாட். ஆறாவது இடம் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு. மற்ற டீம்ஸ் மாதிரியே இவங்களுக்கும் லீடு ஸ்பின்னர் இருக்கிறாரு ராகுல் சேஹர். லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாக மும்பை அணிக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாரு. ஈவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான இந்தியன் டீமில் கூட இடம் பெற்றாரு. நிச்சயம் பஞ்சாப் கிங்ஸுக்கு இவர் செமையான அடிஷன். பட் இவருக்கு ரெண்டு டீசெண்டான பார்ட்னர்ஸும் இருக்கிறாங்க. ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு. போன சீசன் ஆர்சிபி கூட இவர் செஞ்ச சம்பவத்தை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடி சொன்ன டீம்ஸை விட இவங்ககிட்ட பெட்டர் செகண்டரி ஸ்பின்னர் இருக்காரு. தென் லயம் லிவிங்ஸ்டன், இவரும் ஒரு நல்ல ஆப்ஷன். 11.5 கோடியை வெறும் பேட்டிங்காக மட்டும் பிபிகேஎஸ் இவர் மேலே ஸ்பின் பண்ணலை, இவரோட பவுலிங்காகவும் தான். நம்ம ஊர் ஷாருக்கான ஆஃப் பிரேக் போடுவார், பட் பெருசாக அவர் ஐபிஎல்ல போலிங் போட்டதில்லை. தென் அதர்வா டைடே அண்ட் ரித்திக் சாட்டர்ஜின்னு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. ராகுல் சேஹர், ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் லயம் லிவிங்ஸ்டனுங்கிற இவங்களுடைய மேஜர் ஸ்பின் போலிங் அட்டாக்கு நம்ம கவுண்டவுனில் சிக்ஸ்த் பிளேஸ். அட் நம்பர் 5 வி ஹாவ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இவங்களோட பிரைமரி ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய். அன்டவுட்டட்லி ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் டீமில் இவருக்கு தனி ஸ்பாட் உருவாகிட்டு வருது. ஆஸ்திரேலியாவில் நடக்கிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இவர் நிச்சயம் இருப்பார்னு கூட சொல்லப்படுது. எக்கனாமிக்கல் ஆஸ் வெல் அஸ் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் இருக்குது. எல்எஸ்ஜியும் புத்திசாலித்தனமாக இவரை டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன டீம்ஸை விட இவருக்கு பெட்டர் சப்போர்ட்டிங் காஸ்ட். தீபக் கூடா, கிருணால் பாண்டியா மற்றும் கிருஷ்ணப்பா கௌதம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ். தீபக் கூடா ரீசெண்டாக தான் இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணார். கிருணால் பாண்டியா கடந்த சில வருடங்களாக மும்பை டீமுடைய செகண்டரி ஸ்பின்னராக இருந்திருக்கிறாரு. ஃபோர்த் சாய்ஸ் ஸ்பின்னருக்கு கிருஷ்ணப்பா கௌதம் நல்ல சாய்ஸ் தான். ஸோ மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி எல்எஸ்ஜியோட ஸ்பின் போலிங் அட்டாக் லுக்ஸ் மோர் டீசென்ட். இவங்களுக்கு ஃபிஃப்த் பிளேஸ். நாலாவது இடத்தில் மஞ்சப்படையான சென்னை சூப்பர் கிங்ஸ். இவங்களோட மெயின் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான், ரவீந்திர ஜடேஜா மற்றும் அலி பாய் மொயின் அலி. தோனி அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஒரு நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி. ஸோ மிச்சல் சாண்டனர், பகத் வர்மா, பிரசாந்த் சோலான்கி அண்ட் மகேஷ் தீக்ஷனானு ஆக்ஷனில் 400 கோடி தான் விஜய் சேதுபதி மாதிரி அப்படியே அள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சிஎஸ்கே. இதில் மகேஷ் தீக்ஷனாவுக்கு பிளேயிங் லெவலில் ஆடுற வாய்ப்பு இருக்குது, பட் அவரை ஆட அலோவ் பண்ணுவாங்களா? மகாராஷ்டிராவில் மேட்சஸ் நடக்கிறதால பெரிய பிரச்சனை இல்லைன்னு தோணுது. ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இவருடைய ஸ்பாட் மேலே சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன ஆனாலும் மெயின் ஸ்பின்னர்ஸ் ஜட்டு அண்ட் அலிபாய் தான். மற்ற டீம்ஸ் அளவுக்கு இவங்க ஸ்பின்னர்ஸ் டீசெண்டாக இருந்தாலும் எம்எஸ் தோனிங்கிற மாஸ்டர் மைண்டு பிஹைண்ட் த விக்கெட்ஸ் இருக்கிறதால இவங்களுக்கு ஃபோர்த் ஸ்பாட். தேர்ட் பிளேஸ் கோஸ் டு டிக்டாக்கர் செஹல் மற்றும் யூடியூபர் ஆஷ் அண்ணா. சாரி ராஜஸ்தான் ராயல்ஸ். அஸ்வினோட யூடியூப் சேனலில் வாங்க ஆஷ் பாய், நாம ரெண்டு பேரும் ஒரே ஐபிஎல் டீம் ஆடுவோம் அப்படின்னு செஹல் சொன்னது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேட்டுச்சு. அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, செம காம்போ. ரெண்டு பேருமே இந்தியன் இன்டர்நேஷனல்ஸ், பல வருடங்களாக ஐபிஎல்ல பழந்துன்னு கொட்ட போட்ட காம்போ. ஒருத்தர் ஆஃப் ஸ்பின்னர், இன்னொருத்தர் விரிஸ்ட் ஸ்பின்னர். காசு கொடுத்தாலும் இப்படி ஒரு காம்போ அமையாது. இந்தியன் டி ட்வெண்ட்டி டீமோட லீடு ஸ்பின்னர்ஸை தொக்கா தூக்கியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் டொமஸ்டிக்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கேசி கரியப்பாவையும் எடுத்திருக்கிறாங்க. தேஜஸ் பரோக்கானு ஒரு அன்னோன் குவான்டிட்டி இருக்கிறாரு. ஆல்ரவுண்டர்ஸ்னா ரியன் பராக் அண்ட் ஜெய்ஸ்வால் பவுலிங் போடுவாங்க. பெருசாக பிஸ்தான்னு சொல்ல முடியாது, பட் ட்ராக்ல அசிஸ்டன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக அஸ்வின் அண்ட் யூசி காம்போவுக்காக இவங்களுக்கு தேர்ட் பிளேஸ். இரண்டாவது இடம் கோஸ் டு குஜராத் டைட்டன்ஸ். மெயின் ரீசன் ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ரஷித் கான் அர்மான். வேர்ல்டோட எந்த டி ட்வெண்ட்டி லீக்லேயும் இவருடைய பேர் இருக்கும். ஏரியாவில் எல்லா டீம்லேயும் ஆடுற கெஸ்ட் பிளேயர் மாதிரி வேர்ல்டோட எல்லா டி ட்வெண்ட்டி லீக்ஸ்லையும் ரஷித் கான் ரெகுலர் கஸ்டமர். கடந்த சில வருடங்களாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாலும் ரஷித் கான் கிட்டேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க ப்ராபபிலிட்டி ஒன்று தான். பூவா தலையாக போட்டு பார்த்தாலும் எப்பயும் தலை தான் விழும். காரணம் தலை ரஷித் கான். இவருக்கு உண்மையிலேயே செம சப்போர்ட்டிங் போலர்ஸும் இருக்கிறாங்க. ஜெயந்த் யாதவ், ராகுல் தெவாட்டியா, சாய் கிஷோர் மற்றும் நூர் அஹமத். இதில் டெவாட்டியா நிச்சயம் பிளேயிங் லெவனில் ஆடுவார். ஒரு காம்போவாக பார்த்தா அஸ்வின் அண்ட் செஹல் கண்டிப்பாக பெட்டர் தான், பட் ரஷித் கானுடைய இம்பேக்ட் அவங்க இம்பேக்டை நிச்சயம் பீட் பண்ணிடும். ஜெயந்த் யாதவ் ஆர் சாய் கிஷோர் ரெண்டு பேரில் ஒருத்தர் பிளேயிங் லெவனில் ஆடினாலும் நிச்சயம் டீசெண்டாக போடக்கூடிய போலர்ஸ். இந்த சீசன் சாய் கிஷோருக்கு பிரேக் த்ரூ சீசனாக இருக்கும்னு நம்புவோம். நூர் அகமது யாருன்னு கேட்குறவங்களுக்கு சொல்லிடுறேன், இவர் இடதுகை ரஷித் கான். ஆல்ரெடி இவரும் டி ட்வெண்ட்டி லீக்ஸில் சுற்றிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம கவுண்டவுனில் இரண்டாவது இடம் ஃபார் த ஸ்பின்னர்ஸ் சாலிடாக குஜராத் டைட்டன்ஸுக்கு கொடுக்கலாம்.
முதலிடம் யார் அப்படின்னு நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. போன வருடம் கேகேஆர்னு ஒரு டீம் ஃபைனல் வர பேட்டிங்கில் கில்லன் வெங்கி ஐயர், பவுலிங்கில் வருண் அண்ட் நரேன் தான் காரணம். குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேனோட 8 ஓவர்ஸ் தான் மோர்கனை ஐபிஎல் ஃபைனலில் டாஸ் போடுறது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சு. கண்டிப்பாக லாஸ்ட் 2 இயர்ஸோட பெஸ்ட் ஸ்பின் போலிங் டியூவானா அது வருண் சக்கரவர்த்தி மற்றும் சுனில் நரேன் தான். நரேனோட ஆக்ஷன் ஐபிஎல்ல வான் செய்யப்பட்டது, அதையும் சரி பண்ணி இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போல் பண்ணிட்டுருக்காரு. நரேனுக்கு பேக்கப்பாக முகமது நபி இருக்கிறாரு, செம சாய்ஸ். அதே மாதிரி அனுகுல் ராய் அண்ட் பாபா இந்திரஜித்தும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸ், டீசெண்டான ஸ்பின்னர்ஸ். ஸோ ஓவராலாகவும் இவங்ககிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. நரேன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் கோவுக்கு நம்ம கவுண்டவுனில் டாப் டாப் ஸ்பாட். இன்றைக்கான மீம் ஆஃப் த டே இதுதான். தமிழ் கிரிக்கெட் சோதனைகள்ங்கிற பேஜில் நான் பார்த்த மீம். தீபக் சேருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதால் நியூ பாலில் ஓப்பனிங் ஸ்பெல் நான் வேணும்னா போடட்டா அப்படின்னு அலிபாய் தோனியை கேட்குற மாதிரி ஒரு மீம். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், அலிபாய் இங்கிலீஷ் கவுண்டியில் மீடியம் பேஸ் போல் பண்ணியிருக்கிறாரு, அதை வச்சு தான் இந்த மீமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் பார்க்குற அல்லது நீங்கள் க்ரியேட் பண்ணுற மீம்ஸையும் டிசிஎனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸை இந்த செக்மெண்ட்டில் ஃபீச்சர் பண்ணுறேன் உங்களோட பேரோட. ஓகே, என்னோட கவுண்ட் டவுன் டன், உங்கள் கவுண்ட் டவுன் என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் கிட்ட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஐபிஎலோட தி பெஸ்ட் ஸ்பின்னர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ரஷித்கான் தானா ஆர் வேறு யாராவது ஆப்ஷன் வச்சுருக்கீங்களா? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி குவிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். தன்னுடைய 100வது டெஸ்ட்டில் 2 இன்னிங்ஸ்லையும் 100 அடிச்சிருக்கிற ஒரே பிளேயர் இஸ் நன் அதர் தேன் டெல்லி கேபிட்டல்ஸ் ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங். இந்த லிஸ்ட்டில் வீக்கேவும் சேரணும்னு ஆசைப்பட்றேன், நடந்தால் சமையாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு டிசிஎன் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டர் இஃப் யூ கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.